ஒழுக்கத்தை பற்றி பேசும் இந்த உலகம் ஆண் ஒழுக்கத்தை பற்றி பேசுவதில்லை அக்கறை காட்டுவதில்லை கண்டிப்பா பெண் வந்து பிறப்பிலேயே தெய்வம் நிறைந்த பாரம் சுமக்கணும் அன்னோனிய அட்டுளியத்தை தாங்கி அன்பு காட்டணும் இதெல்லாம் பெண்ணுக்குரிய செயல் ஆணுக்கு பருவம் தாண்டி கண்கண்ட தெய்வம்னு பெயர் கிடைக்கும் அது கண்ணால பார்த்து பழக வேண்டிய நிலை அப்புறம் அவங்களுடைய செயல்களை வச்சு தான் அவங்களை தெய்வமா பார்க்கலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்ற முறை ஆண் தெய்வமா பார்க்கும்போது இந்த பெண்ணோட தன்மையில அன்னோனியம் இருக்கும் அனுசரணை இருக்கும் விட்டு கொடுத்து போகிற பயிற்சி இருக்கும் இதெல்லாம் அதுல இல்லைன்னு சொன்னா அவங்களை தெய்வமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தான் பயிற்சி தெய்வம் எப்படி இருக்கும்னு கோவிலுக்கு போகணும்னு அதனால பெண் அன்னைக்கு கோவிலுக்கு வர வேண்டாம் தான் சொல்லி வச்சாங்க வீட்டு வாசல் படியே தாண்ட வேண்டாம் சொல்லி வச்சாங்க அவங்களுக்கு பிறப்பிலேயே அத நிலை சூழல் எல்லாம் படிப்பு உண்டு ஞானம் பெற்ற உடல் இவங்க படிக்கணுங்கிறதுக்கு தான் கோவிலுக்கே போறாங்க அப்படி ஆண் அதிகமா கோவிலுக்கு போய் அந்த ஆண்டவனுடைய நிலையில ஞானம் பெற்று அந்த தெய்வத்தை போல நானும் இருப்பேன்னு சொன்னாதான் உங்க கண்கண்ட தெய்வனா கணவனா வாழ முடியும் இல்லைன்னா தாலி கட்டுற சடங்குக்கு உரிய நிலைகள்ல கணவன் போய் கட்டுறது சரியான பாதையா இருக்காது கணவனும் விரதம் இருக்கணும் அதனாலதான் சுவாமிக்கு கட்டுற காப்பு போல கணவனுக்கும் கட்டுறாங்க நிச்சயமா இறைவனுடைய நிலை நிமித்தங்கள் சடங்குங்கிறது மனித குலத்தோடு வாழ்க்கை முறைய ஒத்து போகக்கூடிய பயிற்சி முறை அதுல ஆண்கள் கவனிச்சு ஆலயங்களுக்கு போனா இந்த தெய்வ நிலைகள்ல வித்தியாசம் இல்லாம பெண்ணுக்குரிய பாதுகாப்பு ஆணுகிட்டையும் ஆணுக்குரிய பாதுகாப்புங்கிறது கௌரவம் அந்த கௌரவத்தை பெண்ணுகிட்டையும் எதிர்பார்த்து ஒத்துழைக்க முடியும் இந்த ஒத்துழைப்புக்காக தான் குடும்பம் குலதெய்வம்னு சொல்ற வழிபாடு குடும்ப ஒத்துழைப்பு தான் குலதெய்வத்தினுடைய பாதை அந்த குடும்ப ஒத்துழைப்புக்கு முதல்லயே கணவனும் மனைவியும் சொல்றது ஆணும் பெண்ணும் ஒத்துழைக்கும் போது அவங்களுடைய நிலை உடல் ரீதியான அந்த மருத்துவம் நமக்கு மகத்துவமா வந்து கிடைக்கும் சத்தியம் நம சிவாயம்.